स्वेच्छा केसरिणः स्वच्छ स्वच्छाय आयासिते इन्दवः त्रायन्तां वो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः। வாசகத்துவம் வியஞ்சகத்துவம் இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ பார்த்துட்டு வந்தோம். விஷயபேதம் சொன்னார், அதுக்கப்புறம் ரூபபேதம் சொன்னார். அதனால சப்தத்தை காட்டிலும் வேறுபட்டதுதான் உங்களுக்கு வியஞ்சகத்துவம்ங்கிறார். ஏன்னா அடுத்தது வந்து ஒருவேளை வாசகத்துவம், அதாவது வாசகத்துவம் லட்சணாங்கிறது எப்படி ஒரு சப்தத்தினுடைய ஒரு விவகாரமா இருக்கோ, அதே போல வியஞ்சகத்துவம்ங்கிறதும் வியஞ்சனாங்கிறதும் அதனுடைய ஒரு பிரகாரமாக எடுத்துருலாமே அப்படின்னா அப்ப என்ன ஆகும், சப்தத்துக்கு மூணு பிரகாரம்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி கிடையாது, சாப்த போதம் ஏற்படுவதற்கு தான் மூணு பிரகாரம் இருக்குன்னு சொல்ற. ஒரு சப்தம் சொல்லி அதுல இருந்து நம்ம அர்த்தம் புரிஞ்சுண்டு உங்களுக்கு வந்து அந்த அர்த்தப்பூர்வ புரியற ஒரு ஒரு விவகாரத்துலதான் நமக்கு வந்து சஜஷன்ங்கிறது வருது. வெறும்ன வேர்ட்ஸ்ல இல்ல அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப அடுத்தது ஒரு குட்டி பேராகிராஃப் சொல்லி முடிக்க போறார். அத எதிச்ச ஒருவேளை வாசகத்துவ லக்ஷணாதீனாம் சப்த பிரகாராணாம் பிரசித்த பிரகார லக்ஷணத்துவே அபி வியஞ்சகத்துவம் பிரகாரத்வேன பரிகல்பியதே. ஒருவேளை நம்ம வந்து சப்த பிரகாரம், சப்தத்துக்கு வந்து வாசகத்துவம்னு சொல்றோம், அதாவது ஒரு சப்தம் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த சப்தம் இந்த அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு பதில வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுன்னா அந்த பிரகரணத்துல இது ஒட்டி வரல, ஆகையினால நம்ம கங்காயாம் கோஷகான்னு சொல்லி கங்கா பிரவாகம் இல்ல கங்கா தட்டம்னு எடுத்துக்கிறோம். அது லக்ஷணம். அந்த கங்கா தட்டமும் கங்காங்கிற வேர்டை வச்சுட்டுதான் அந்த தட்டத்துக்கு நம்ம போகிறோம். ஏன்னா கங்கா தான் நதி. கரெக்ட். சோ இங்க வாசகத்துவம் லக்ஷணாதீனாம் சப்த பிரகாராணாம் இது ரெண்டுமே சப்தத்தினுடைய ஒரு வழிமுறை, அது பிரசித்தம். இந்த ரெண்டுத்தை காட்டிலும் வேறுபட்டதாக நம்ம வியங்கியத்தை சொன்னோம்னா அதையும் சப்தத்தினுடையதாகவே எடுத்துக்கலாமே. எடுத்துட்டோம்னா அப்ப என்னாகும், சப்தசைவ பிரகாரத்வேன கஸ்மாத்து ந பரிகல்பியதே, ஏன் சப்தத்தினுடையதாகவே ஏன் எடுத்துக்கல, எடுத்துட்டு இருந்திருக்கலாமோ இல்லையோ. ஆகையினால வாசகத்துவமும் வியஞ்சகத்துவமும் வேறுபட்டது அப்படின்னு கன்க்ளூட் பண்றாரு இந்த இடத்துல. இப்படி விஷயபேதம் ரூபபேதம் எல்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த வியஞ்சகத்துவமும் உங்களுக்கு வாசகத்துவம் லட்சணா மாதிரி ஒரு ஒரு பிரகாரமா இருந்ததே ஆனால் அப்போ ஆரம்பத்திலேயே நான் வந்து சப்தசிய த்ரய பிரகாராக அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பேனோ இல்லையோ. அப்படி இல்லை. ஆகையினால எதனுடைய பிரகாரமா ஆறுது, ததேவம் சாப்தே வியவஹாரே. இந்த சாப்தே வியவஹாரேங்கிறது முக்கியம். சாப்தங்கிறது வேற, சப்தங்கிறது வேற. சப்தம்ங்கிறது வெறும் வேர்டு, சாப்தஹாங்கிறது சாப்த போதம். அந்த வேர்ட்ல இருந்தோ இல்ல எதுல இருந்தோ நமக்கு வந்து ஒரு ஒரு ஞானம் ஏற்படுறதே அதுதான். இது வந்து வெறும் அந்த விவகாரம் ப்ராசஸ்க்கு சொல்றார். அந்த சாப்தே வியவஹாரே த்ரய பிரகாராக மூணு பிரகாரங்கள் இருக்கின்றன. வாசகத்துவ வியவஹாரா குணவருத்திங்கிற ஒரு விவகாரம், வியஞ்சகத்துவ விவகாரா வியஞ்சகத்துவத்தை கொண்டதாக இருக்கும் ஒரு விவகாரம் அப்படி எடுத்துக்கணும். வாசகத்துவம்ங்கிற ஒரு தர்மத்தை கொண்டிருக்க கூடிய ஒரு சாப்த போதம், குணவருத்தி லக்ஷணாங்கிறத கொண்டிருக்கிறதாக இருக்கணும். அப்புறம் வியஞ்சகத்துவம். சோ தத்ர வியஞ்சகத்துவே யதா வியங்க பிராதான்யம் ததா துவனிஹி. எப்போ வந்து வியஞ்சகம் ஒரு வேர்டுல இருந்தோ இல்ல ஒரு கீதத்துல இருந்தோ நமக்கு வந்து ஒரு அர்த்தம் புரியறது, அது வந்து சஜஸ்டடா இருந்ததுன்னா, அந்த சஜஸ்டட் மீனிங் நமக்கு வந்து பிரதானமாக இருந்ததுன்னா அப்போ அதுக்கு துவனின்னு பேரு. தஸ்யச்ச அவிவக்ஷித வாச்சியா விவக்ஷித அன்யபர வாச்சியா ச இதி த்வௌ பிரபேதௌ அனுக்ராந்தௌ பிரதமதரம் தௌ விசவிஸ்தரௌ சவிஸ்தரம் நிர்ணீதௌ. முன்னாடியே அந்த துவனிக்கு வந்து அவிவக்ஷித வாச்சிய துவனி விவக்ஷித அன்யபர வாச்சிய துவனின்னு முதல் உத்தியோகம் எண்டுல சொல்லி ரெண்டாவது உத்தியோகம் முழுக்க அதனுடைய சவிஸ்தரம் நிர்ணீதௌ பண்ணியாச்சு. ரைட்டா. இப்போ அன்யஹா ப்ரூயாத், இன்னொருத்தர் கேட்கலாம் என்ன கேள்வி இங்க. இது வந்து பூர்வபக்ஷி. நனு விவக்ஷித அன்யபர வாச்சிய துவனௌ, விவக்ஷித அன்யபர வாச்சிய துவனிங்கிறது அபிதாமூல துவனி, அதுல லக்ஷணா கிடையாது. சோ விவக்ஷித அன்யபர வாச்சிய துவனௌ குணவருத்திதா நாஸ்தி இது எது உச்சியதே தத்யுக்தம், அது நியாயம்தான்.
அபிதாமூல துவனியில வந்து குணவிருத்தினா லக்ஷணா, லக்ஷணா கிடையாதுன்னு சொல்றது நியாயம்தான். அதோட நின்றுடுதே. ஆமா, ஏன்னா அதுக்கு ஹேத்து இங்க என்ன காரணம் சொல்றார், யஸ்மாத் வாச்சிய வாச்சக பிரதீதி பூர்விகா, வாச்சிய வாச்சியார்த்தம் வாச்சக சப்தா, இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமா தான் நமக்கு இன்னொரு ஒரு அர்த்த பிரதீதி தோன்றது. அதாவது வாச்சிய வாச்சகம் இருக்கு, அதுல இருந்து அப்படியே வியங்கியார்த்தம் நமக்கு தோன்றது. நடுவுல இங்க முக்கியார்த்த பாதம் எல்லாம் ஏற்படல. அந்த மாதிரி விஷயத்துல கதம் குணவருத்தி விவகாரா, அந்த இடத்துல லட்சணா சொல்ல முடியாது. எப்படி வரும், நகி குணவருத்தோ, உடனே இப்ப வந்து லட்சணா என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ குணவருத்தோ குண லட்சணால எப்படி எதா நிமித்தேன கேனச்சித் விஷயாந்தரே சப்த ஆரோப்பியதே அத்தியந்த திரஸ்கிருத ஸ்வார்த்தா யதா அக்னிர்மாணவகா இத்தியாதோ யதாவா ஸ்வார்த்தம் அம்சேன பரி அபரித்யஜன் தத் சம்பந்த துவாரேன விஷயாந்தரம் ஆக்ராமந்தி ஆக்ராமதி யதா கங்காயாம் கோஷா இத்தியாதோ ததா அபிவக்ஷித வாச்சியத்துவம் உபபத்தியதே அப்படின்னு முடிக்கணும். ஒருவேளை லக்ஷணால வரா மாதிரி அக்னிர்மாணவகால வரா மாதிரியோ அல்லது கங்காயாம் கோஷஹால வரா மாதிரியோ நான் வந்து முக்கியார்த்தத்துக்கு பாதம் சொன்னேன்னா அப்போ எனக்கு வந்து விவக்ஷித அன்னிய பரவாச்சியத்துவனி வரும். அவிவக்ஷிதத்துவம் உபபத்தியதே, சாரி, இந்த மாதிரி இருந்ததேயானால் அவிவக்ஷிதம் உபபத்தியத்தேன்னா எனக்கு வந்து அபிதா இல்ல, அங்க குணவிருத்தி இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். இப்ப வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்லிடுறேன். எதா எப்பொழுது நிமித்தேன கேனச்சுது, ஏதோ ஒரு நிமித்தம், நிமித்தம்னா என்ன, சாமீப்பியாது சாரூப்பியாது, ஏதோ ஒரு ஒரு காரணத்தை வச்சுட்டு இந்த சப்தம் இங்க ஒட்டி வரல, அந்த காரணத்தை வச்சுட்டு இன்னொரு சப்தத்தை சொல்றேன் அப்படின்னு போகலாம். கேனச்சிது விஷயாந்தரே வேற ஒரு அர்த்தத்தில் சப்தா ஆரோப்பியதே, அந்த சப்தத்தை கொண்டு போய் நம்ம ஆரோபம் பண்றோம். எப்படி, அத்தியந்த திரஸ்கிருத ஸ்வார்த்தா, அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி, அக்னிர் மாணவகா, அப்படியே அவன் நெருப்பு அப்படிங்கிறோம். நெருப்பா அவன் தொட்டா சுடுவானா என்ன, அப்படி இல்லை, அதனுடைய ஒரு ஸ்வார்த்தம் போய் அவன் அவனுடைய டக்குன்னு என்ன சொன்னாலும் பத்திக்கிறது, அவனுக்கு புத்தியில ஸ்புரிச்சு விடுறது, அல்லது அவனை போல அந்த அக்னிய போல ஒரு ஒரு பிரைட்னஸ் இருக்கு, அவனுக்கு முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கு. இந்த வெறும் குவாலிட்டிஸ மாத்திரம் எடுத்துக்கிறோம். சோ டைரக்ட் மீனிங் அங்க ஒட்டி வரல. ஆகையினால லக்ஷணா அத்தியந்த திரஸ்கிருத ஸ்வார்த்தா விஷயாந்தரே சப்தா ஆரோப்பியதே, அல்லது ரெண்டாவது இது வந்து சாரூப்பியத்தை வச்சுட்டு சொல்றோம். கௌணி, அடுத்தது வந்து நமக்கு எதாச்ச எதாவா ஸ்வார்த்தம் தன்னுடைய விஷயத்தை விட்டுட்டு கௌணம் தானே, ஆமா இது கௌணம். சுத்தா லக்ஷணா வந்து இதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுல பார்த்தோம், கங்காயம் கோஷா ஜஹத் ஸ்வார்த்தா அஜகத் ஸ்வார்த்தா ரெண்டு இருக்கு. தன்னுடைய முதல்ல இது வந்து தன்னுடைய அம்சத்தை விட்டு விட்டு இன்னொரு ஒண்ணுத்த எடுத்துக்கிறார். ஸ்வார்த்தம் அம்சேன அபரித்யஜன்னு தன்னுடைய அர்த்தத்தை விடாமல், கங்காங்கிறது இருக்கு, கங்கா இருந்துட்டே இருக்கணும் எனக்கு, கங்காவை விட்டுட்டோம்னா கஷ்டம், அதனால ஸ்வார்த்தம் தன்னுடைய அர்த்தத்தை அம்சேன அபரித்யஜன்னு கங்காங்கிற பார்ட்டை வச்சுண்டு பிரவாகம்ங்கிறத மட்டும் விட்டுட்டு தட்டம்ங்கிறத எடுத்துக்கிறோம். தத் சம்பந்த துவாரேன விஷயாந்தரம் ஆக்ராமதி, வேற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். எவ்வாறு கங்காயாம் கோஷா, அதுலதான் அவிவக்ஷித வாச்சியத்துவம் உபபத்தியதே, ததா ஏவ அவிவக்ஷித வாச்சியத்துவம் உபபத்தியதே. அத ஏவ விவக்ஷித அன்யபர வாச்சியே த்வனோ வாச்சிய வாச்சகயோஹோ த்வயோஹோ அபி ஸ்வரூப பிரதீதிஹி அர்த்தாவகமனம் ச த்ருஷ்யதே இதி வ்யஞ்சகத்வ வ்யவஹாரஹ யுக்தி அனுரோதி. விவக்ஷித அன்யபர வாச்சிய த்வனியில எனக்கு வந்து ரெண்டுமே ஒட்டி வருது. வியஞ்சனா கம்யம் இருக்கு அங்க, வெறுமன சப்தமும் அர்த்தமும் ஒட்டுறது, வாச்சிய வாச்சகத்துவ விவகாரம் ஒட்டுறது, ஸ்வரூப பிரதீதிகி இருக்கு, அதாவது சப்தம் சப்தத்தினுடைய அர்த்தம் ரெண்டும் இருக்கு, அர்த்த அவகமனம் ச திருஷ்யதே,
அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதுல இருந்து வரக்கூடிய வெங்கை அர்த்தம் தெரியுது. வியஞ்சகத்துவ விவகாரா யுக்தி அனுரோதீன யுக்தி என்னது ஸ்வரூபம் பிரகாச என்னேவ பர அவபாசகா வியஞ்சகா இத்யுச்சதே. இத வந்து போட்டுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அத ஏன்னா ஸ்வரூப ஸ்வரூபம் பிரகாச என்ன தன்னையும் காண்பித்து கொண்டு பர அவபாசகா இன்னொன்றையும் காண்பிக்கிறது தான் வியஞ்சகம். ஒரு சப்தம் அதனுடைய அர்த்தத்தையும் கொடுக்கறது, அர்த்தத்தையும் கொடுத்து கொண்டு வியங்கியார்த்தமாக இன்னொரு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கிற சாமர்த்தியம் இந்த வேர்டுக்கு இருக்கு. விவக்ஷித அன்யபர வாச்சித்வனி. சோ விவக்ஷித அன்யபர வாச்சித்வனி அபிதாமூலத்துல ஸ்வரூபம் பிரகாச என்னேவ பர அவபாசகா வியஞ்சகா ததா விதே விஷயே வாசகத்வஸ்யைவ வியஞ்சகத்வம் வாசகமே வியஞ்சகமாக இருக்கும் என்று குணவிருத்தி விவகாரா நியமேனைவ ந சக்யதே வக்தும் கர்த்தும். அந்த இடத்துல போய் நான் வந்து லக்ஷணாவை கொண்டு வர முடியாது, ரைட்டா? சோ இப்போ விவக்ஷித அன்யபர வாச்சிய துவனியில அபிதாமூல துவனியில உங்களுக்கு குணவிருத்திங்கிறத எடுத்துன்னு வர முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கிடுறேன். இப்ப அடுத்த கேட்டகரி இருக்கா இல்லையா? அவிவக்ஷித வாச்சிய துவனியில என்ன பண்ணலாம்? அது லக்ஷணாமூல துவனியாச்சே. அவிவக்ஷித வாச்சியஸ்து இப்போ உபகிருத்தம் பகுதத்ர ஒரு கெடுதல் பண்ணிருக்கிறவன்ட்ட வந்து நீ ரொம்ப உபகாரம் பண்ணிருக்கேன்னா உபகாரம்ங்கிறது முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்பட்டு உபகாரம் இல்ல அபகாரம்னு நம்ம போகிறோம், அத்தியந்த திரஸ்கிருதம்னு சொல்றோம் அந்த இடத்துல. சோ அதெல்லாம் லக்ஷணாமூல துவனி. அந்த இடத்துல நம்ம வந்து வியஞ்சனா வியாபாரம் தனியா ஒத்துக்காத அதை கொண்டு வந்து லக்ஷணால அந்தர்பாவம் பண்ணலாமான்னு கேக்குறார். நியாயம்தானே? சோ அவிவக்ஷித வாச்சியஸ்து துவனிஹி அவிவக்ஷித வாச்சிய துவனியா இருக்கக்கூடியது குணவிருத்தேகே கதம் வித்யதே லக்ஷணாட்டேருந்து எப்படி வித்தியாசப்படுறது இப்ப சொல்லணும். அது தஸ்ய பிரபேத துவயே அந்த அவிவக்ஷித வாச்சிய துவனியில ரெண்டு பிரபேதங்கள் விவக்ஷித அன்யபர வாச்சிய அத்தியந்த திருஸ்கிருதம் ரெண்டு இருக்கே பேதத்வயம் அர்த்தாந்தர அர்த்தாந்தர சங்கிரமிதம்னு இருக்கே அது. சோ அர்த்தாந்தர சங்கிரமிதம் அத்தியந்த திருஸ்கிருதம்னு ரெண்டு இருக்கு. இது ரெண்டுமே லக்ஷணாமூல துவனி. சோ அவிவக்ஷித வாச்சியஸ்து துவனிஹி குணவிருத்தேகே கதம் வித்யதே எப்படி இது வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு கேக்கறச்சு தஸ்ய பிரபேத துவயே குணவிருத்தி பிரபேத துவய ரூபதா லக்ஷியதே. லக்ஷணாவில ரெண்டு வகைப்படுறதுங்கிறதுனால அர்த்தம் அஜஹத் ஸ்வார்த்தா ஜஹத் ஸ்வார்த்தான்னு ரெண்டு லக்ஷணா சொல்றோம். அதை பேஸ் பண்ணி தானே வெங்கய அர்த்தத்தை நம்ம சொல்றோம். அப்படின்னா அந்த இடத்துலயும் அயமபி ந தோஷா இதுவும் எனக்கு வந்து பரவாயில்ல போனா போறது. ஏன்னா லக்ஷ்யார்த்தம் வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு வந்து வெங்கயார்த்தம் வரப்போறதுன்னு சொல்லப்படுறேன். வெங்கயார்த்தம் வரக்கூடிய மார்க்கம் வேற, அந்த குணவிருத்தியை ஆசிரியிச்சு வரும். ஆனா குணவிருத்தியாவே இல்லை எனக்கு, லக்ஷணாவே இல்லை. ஏன்னா வெங்கியார்த்தம் ஏற்படுவதற்கு முக்கியார்த்த பாதம் தத்யோகம் அதெல்லாம் சொல்லிண்டு வரல. அங்க முக்கியார்த்த பாதே தத்யோகே லக்ஷணா லக்ஷ்யார்த்தம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெங்கியார்த்தம் ஸ்புரிக்கிறது. ஏண்டா லக்ஷணாவை யூஸ் பண்ணாயுமான்னு கேக்கறச்சு அந்த வெங்கியார்த்தம் நமக்கு தோன்றது. கங்காயாம் கோஷஹாவிய எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு அப்புறம் அந்த இது சொல்றேன். வந்து கங்கா கங்காயாம் கோஷா எடுத்துக்கிறோம். இதுல வந்து முதல்ல என்ன பண்றோம்னா வாச்சியார்த்தா வாச்சியா என்னது அப்படின்னா கங்காங்கிறதுக்கு கங்கா பிரவாகா சொல்றோம். கங்கா பிரவாகத்துல உங்களுக்கு வீடு இருக்க முடியாது, அதனால இதுக்கு முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு இதுல லட்சியார்த்தம் என்ன உங்களுக்கு வந்து கங்கா தடஹா. இதுல இப்போ வந்து வெங்கியார்த்தம் வந்து பாவனத்துவம்னு சொல்றோம் வச்சுக்கோங்க. சரியா? ஓ சரி, பாவனத்துவம்னு இருக்கு. இப்ப வந்து
இதுல முதல்ல வந்து என்ன கங்கா பிரவாகத்துல இந்த வீடுங்கிறது இருக்க முடியாது அதனால முக்கிய அர்த்த பாதம் சோ இந்த கங்காங்கிற வேர்டு இங்க இல்லாத லட்சியார்த்தத்துல தான் குறிக்கிறது விச் இஸ் கங்கா தடஹ முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பிரவாகத்துக்கு சமீபமா இருக்கக்கூடியது அதனால யோகம் ஏற்படுறது சோ இது ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப்ல நமக்கு லட்சியார்த்தம் ஏற்படுறது சோ நமக்கு ஸ்டெப் ஒன் இருக்கணும் ஸ்டெப் டூ இருக்கணும் அதுக்கப்புறம் தான் வி கேன் கம் டு ஸ்டெப் த்ரீ இப்ப இந்த பாவனத்துவம்ங்கிறது வெங்கையார்த்தம் தோன்றது எதுக்காக தோன்றதுன்னா இவ்வளவு தூரம் எக்ஸசைஸ் எதுக்கு போகணும் கங்கா தட்டைய கோஷகான்னு சொன்னாலே போருமே அப்படின்னா கங்கா தட்டைய கோஷகா சொன்னா எனக்கு பாவனத்துவம் வராது எனக்கு பாவனத்துவம் வரணும்னா கங்காயாம் கோஷகா சொன்னாதான் வரும் வராது கங்காயாம்னு சொன்னாதான் கங்கையிலேயே இருக்குன்னு சொன்னாதான் கங்கைக்கு இருக்கக்கூடிய பாவனத்துவம் இந்த வீடுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அப்போ எங்க இருந்து இங்க ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ எல்லாம் எங்க போச்சு எதுவுமே இல்லையே இங்க நேர டைரக்டா இந்த கங்காலே இருந்து இந்த வெங்கார்த்தம் வந்துடுச்சே ரைட்டா சோ ஐ கேனாட் சே தட் இந்த வெங்கார்த்தம் இஸ் ஈக்குவல் டு லக்ஷணான்னு சொல்ல முடியுமா முடியாதே அது முடியாது அதுக்காக தான் இப்ப வந்து சொல்றேன் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் லக்ஷணா அண்ட் வெஞ்சனா அப்படிங்கிறதுக்கு இப்ப வரப்போற லட்சணாக்கு கிரமம் இருக்கு வியஞ்சனாக்கு டைரக்டா ஸ்புரிக்கிறது எந்த இடத்துல வேணாலும் கபாலி கோவில்ல வீடு இருக்கு அப்படிங்கிறோம் பல பேர் நான் வந்து எனக்கு தெரியும் அங்க இருக்கிறவாள்லாம் எங்க இருக்கு வீடுன்னு கேட்டா கோவில் பக்கத்துலதான் பக்கத்துலன்னு கூட சொல்ல மாட்டா கோவில்ல இருக்கு வீடும்பா கபாலி கோவில் உன் வீடு எங்க இருக்குன்னா கபாலி கோவில் அப்படின்பா கோவில்குள்ளே என் வீடு இருக்கும் அந்த தெருவுல பக்கத்துல இருக்கும் அப்படின்னா கோவில் வந்தா என் வீடு வந்துடும் சோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட் ஆல்சோ இஸ் தேர் இல்லையா அதே மாதிரிதான் இந்த கங்காயாம் கோஷா சோ இப்ப என்ன சொல்றார் யஸ்மாத் அவிவக்ஷித வாச்சியா துவனிஹி குணவிருத்தி மார்க்க ஆசிரயா அபி ந பவதி குணவிருத்தி ரூபா ஏவ அவிவக்ஷித வாட்சிய துவனி வந்து உங்களுக்கு லக்ஷணாமூல மார்க்கத்தை ஆசிரயிச்சு இருந்தாலும் லக்ஷணாவனுடைய மார்க்கத்தை ஆசிரயிச்சு இருந்தாலும் அது லக்ஷணா ரூபமாக ஆகாது ஏன்னா குணவிருத்தி ஹி வியஞ்சகத்துவ சூன்யா அபி திருஷ்யதே லக்ஷணா வந்து வியஞ்சனா இல்லாத வெறுமனையும் பார்க்கலாம் இப்ப பங்கஜம்மன் இருக்கு ரூடி அது இல்லன்னா கலிங்கா சாகசிகான் இருக்கு கலிங்க கலிங்கன் நம்ம தமிழ் தமிழ் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது மொரடன் அப்படிங்கிறோம் தமிழ் மொரடன் அப்படின்னா தமிழுங்கிறது லாங்குவேஜ் ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம் தமிழன் தமிழ் லாங்குவேஜ் பேசுறவன் அந்த மாதிரி ஒரு இதுவா சொல்றோம் இல்லைன்னா சாகசம் புரியக்கூடியவன் வீரன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றோம் மொரடன் இல்லாத வீரன் சொல்றோம் இல்லையா தமிழ்நாடு வீரம் அப்படிங்கிறோம் தமிழ்நாடா வீரம் இல்ல அதுதான் கலிங்கஹா சாகசிகாங்கிறோம் கலிங்க தேசம்ங்கிறது இந்த ஒரிசா பக்கம் அது கலிங்கன் வந்து சாகசிகன்னா கலிங்க தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் போறோம் இப்ப வாட் இஸ் த அங்க வந்து உங்களுக்கு பிரயோஜனம்ங்கிறதே கிடையாதே கங்கான்னு சொல்றதுனால பாவனத்துவம் வர்ற மாதிரி கலிங்கஹான்னு சொல்றதுனால ஒரு வேற எந்த ஒரு மீனிங்கும் அங்க கிடையாது பிரயோஜனம் கிடையாது அந்த மாதிரி இடத்துல வியஞ்சகத்துவ சூன்யதா திருஷ்யதே வியங்கியமே கிடையாது வெறும் ட்ரை லக்ஷணா தான் வியஞ்சகத்துவம் யதோக்த சாருத்துவ ஹேதும் வியங்கியம் வினா ந வியவதிஷ்டதே வியஞ்சகத்துவம்ங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகுங்கிறது வேணும் கங்காயாம் கோஷகா உங்களுக்கு கங்காங்கிறது வந்து எனக்கு பிரயோஜனம் கொடுக்கறதுன்னா அது வியஞ்சகமா இருக்குன்னு சொல்லணும்னா எனக்கு ஒரு அழகான ஒரு வியங்கியார்த்தம் தோணணும் இருக்கணும் அது இல்லாமல் வினா ந வியவதிஷ்டத்தே நிக்க முடியாது குணவிருத்திஸ்து வாச்சிய தர்ம ஆசிரயேணைவ வியங்கிய மாத்திர ஆசிரயேண வா அபேத உபசார ரூபா சம்பவதி Hmm.
அச்சா சாரி எய்தர் வாட்சிய தர்ம ஆசிரியமா இருக்கலாம் அல்லது வெங்கிய மாத்திர ஆசிரியமா இருக்கலாம். வெறும் வேர்டினுடைய மீனிங்க வச்சுண்டு வரலாம் லக்ஷணா, அல்லது வெங்கியத்தை வச்சுண்டும் வரலாம். அபேத உபசார ரூபா சம்பவதி யதா தீக்ஷ்ணத்வாதிஹி தீக்ஷ்ணத்வாது அக்னிர் மாணவகா இதி. அவன் ரெண்டு பேருமே ரொம்ப ஷார்ப்பு, எப்படி அக்னி ஷார்ப்போ அந்த மாதிரி மாணவகன் ஷார்ப்பு அப்படின்னு அந்த வெறும்ன மீனிங்க வச்சுண்டு வரலாம். ஆஹ்லாதகாத்வாது சந்திரயேவ அஸ்யாஹா முகம் இத்தியாதோ யதாச்ச பிரியேஜனே நாஸ்தி புனருக்தம். பிரியேஜனே நாஸ்தி புனருக்தம்ங்கிறது என்னன்னா, சதகிருத்வா நூறு தடவை அவன் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறான், ஆயிரம் முறை வந்து சும்பனம் பண்றான், முத்தமிடுறான், இதுல வந்து புனருக்தி தோஷம்ங்கிறது கிடையாதுன்னு சொல்றோம். இதுல எல்லாம் என்ன வெங்கியத்தை வச்சுட்டு சொல்றோம், ஒவ்வொரு முறையும் டிஃபரெண்டா இருக்குங்கிறதெல்லாம் வெங்கியாசிரயமா இருக்கிறது அந்த லட்சணம். புனருக்தம்ங்கிறதே கிடையாதுன்னா, நூறு முறைங்கிறது புனருக்தம் தானே, நூறு முறை அவன் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறான், திருப்பி திருப்பி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்கிற புனருக்தம்ங்கிறது புனருக்தமே இல்லைங்கிறது எப்படி சொல்ல முடியும் அந்த இடத்துல? அப்போ லக்ஷணாக்கு போறோம். லக்ஷணானா ஒவ்வொரு முறையும் டிஃப்ரெண்ட், அந்த ஒவ்வொரு முறையும் டிஃப்ரெண்டா இருக்கு, அழகா இருக்கு, இன்னும் ரசனையா இருக்கு, ஆசை உள்ளவர்களுடைய மனசுல எத்தனை தடவை ஆலிங்கனம் பண்ணிண்டாலும் நன்னாதான் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வியங்கியம். அதனால வியங்கியத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய அது லக்ஷணா, அது வெறும் வேர்ட பேஸ் பண்ணி வரக்கூடிய லட்சணா அக்னிர்மாணவகா. சந்திரஹா முகம், அவளுடைய முகம் சந்திரம் அப்படிங்கறது எல்லாம் வெறும் அந்த ஒரு குவாலிட்டிய பேஸ் பண்ணி சாரூபியம் சொல்றோம், குணத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஒரு சூப்பர் இம்போசிஷன் அங்க ஏற்படுறது. யாபி லக்ஷண ரூபா குணவருத்திஹி சா அபி லக்ஷணீய அர்த்த சம்பந்த மாத்திர ஆசிரயேண சாரு ரூப வியங்க பிரதீதி வினா அபி சம்பவதி. கங்காயாம் கோஷஹாலவனா நம்ம வந்து அழகான ஒரு வெங்கார்த்தத்தை சொல்றோம் பாவனத்துவம்னு. சில இடங்கள்ல இப்ப மஞ்சா குரோஷந்தீன் இருக்கு அப்படின்னா, தொட்டில் அழறது பாரு அப்படிங்கிறோம். அதுல என்ன வெங்கிய அழகு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. கலிங்கா சாகசிக்காக சொன்னேன், அதுல எல்லாம் ஒண்ணும் உங்களுக்கு வந்து வெங்கியம் அழகே கிடையாது, எங்கேயுமே கிடையாது அதுல கலிங்க சாகசிகால. இந்த இடத்துல வந்து மஞ்சா குரோஷந்திங்கர் செய்யும் வெங்கியம் இல்லாமலேயே உங்களுக்கு வெறும் வேர்ட வச்சுண்டு லட்சியார்த்தத்தை வச்சுண்டு மஞ்சாகா, மஞ்சாங்கிறது கிரேடில், கிரேடில்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தை அழருது அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் வெங்கியார்த்தம் அழகு கிடையாது. கதவு கதவுங்கிறேன் அப்படின்னா, கதவு கதவுன்னா கதவை சாத்துன்னு அர்த்தம், கதவு அடிச்சுக்க போறதுன்னு அர்த்தம். இதுல எல்லாம் என்ன வெங்கியம் அழகா, ஆஹா என்ன அழகா சொல்லியிருக்கான்னு நம்ம ரசிக்கவா ரசிக்கிறோம் அந்த இடத்துல இல்லையா? அதனால லக்ஷணா கேன் அக்கர் ஈவன் விதவுட் த பியூட்டிஃபுல் வெங்கியம். அதனால இட் இஸ் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் வெங்கியம். ரைட்டா? யாபி லக்ஷண ரூபா குணவருத்திஹி, லக்ஷண ரூபா குணவருத்திஹிங்கிறச்சே எது வந்து உங்களுக்கு இந்த லக்ஷணா மஞ்சாஹா குரோஷந்திங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல ஜஹல் லக்ஷணா இருக்கோ அந்த இடத்துலயும், உபலக்ஷணீய அர்த்த சம்பந்த மாத்திராசிரியேன எது நமக்கு லட்சியார்த்தமா தெரியறதோ அதனுடன் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அந்த தொட்டில்ல குழந்தை இருக்கு, தொட்டிலுக்கும் குழந்தைக்கும் கனெக்ஷன் இருக்கு அவ்வளவுதானே தவிர, சாரு ரூப வியங்கியார்த்த பிரதீதி வியங்கிய பிரதீதி வினா அபி, ஒரு அழகான வியங்கியம் இல்லாமலேயே இந்த லட்சியார்த்தம்ங்கிறது ஏற்படும், லக்ஷணா ஏற்படும். யதா மஞ்சா குரோஷந்தி இத்தியாதோ விஷயே எத்ர தூ சா சாரு ரூப வியங்கிய பிரதீதி ஹேதுஹு தத்ராபி வியஞ்சகத்துவ அனுப்பிரவேசேனைவ வாச்சகத்துவது அசம்பவினா ச அர்த்தேன எத்ர வ்யவஹாரஹா யதா சுவர்ண புஷ்பாம் பிருத்திவீம் இத்தியாதோ தத்ர சாரு ரூப வ்யங்க பிரதீதிரேவ பிரயோஜிகா. இப்ப அழகான ஒரு வ்யங்கியார்த்தம் இருக்கிற இடத்துல என்ன சொல்லுவோம் அப்போ? எத்ர தூ சா சாரு ரூப வ்யங்கிய பிரதீதி ஹேதுஹு, சாங்கர்ச்சே லக்ஷணா, அந்த லக்ஷணாவானது அழகான ஒரு வெங்கியார்த்தத்துக்கு ஹேது, அதாவது வெங்கியார்த்தத்துக்கு பிரயோஜிக்கா இருந்ததுன்னா, வெங்கியார்த்தத்துக்கு உபயோகமா இருந்ததுன்னா, அந்த இடத்துல வெஞ்சகத்துவ அனுப்பிரவேசேனைவ தாச்சகத்துவது அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெஞ்சனாவுடைய பலத்தினாலதான் ஏற்படுறதே தவிர லக்ஷணாவனுடைய பலத்தினால எனக்கு வந்து வெங்கியார்த்தம் ஏற்படல. இப்பதானே சொன்னேன்,
அந்த உங்களுக்கு கங்காயம் கோஷாக காமிக்கிறச்சு உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த தட்டத்தினால எனக்கு வரப்போறது இல்ல, டைரக்டா அந்த கங்காங்கிற வாச்சகத்துவத்தில இருந்துதான் எனக்கு இந்த பாவனத்துவம்ங்கிற வியங்கியம் வருது. அததான் இப்ப இங்க சொல்றார் பாருங்க, அந்த வேர்ட்ஸ்ல வாச்சகத்துவ வியஞ்சகத்துவ அனுப்பிரவேசேன இவ வாச்சகத்துவத்து அசம்பவினாச்ச அர்த்தேன எத்திர வியவஹாரா, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அசம்பவினான சொல்ல வர்றார், அதாவது கதவஸ்தம் அர்க்கஹாங்கிற மாதிரி இடத்துல எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அசம்பவினான பாதித்தம், எந்த இடத்துல அர்த்தம் பாதித்தமா ஆகிறதோ, அசம்பவினாச்ச அர்த்தேன முக்கியார்த்த பாதம் எந்த இடத்துல ஏற்படுறதோ, எத்திர வியவஹாரா அது என்ன, யதா சுவர்ண புஷ்பம் பிருத்திவீம் சின்மன் புருஷாஸ்திரயா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் படிச்சோம் ரெண்டாவது உத்தியோகத்துல. அதாவது இப்ப இந்த பிருத்திவியானது ஒரு தங்க புஷ்பம் போல, அந்த பிருத்திவில இருக்கக்கூடிய தங்க புஷ்பத்தை எடுக்கிறவன் எஸ்ட ஜானாதி சேவித்தும்னு வருவோம். எவன் ஒருவன் வீரனா இருக்கானோ, எவன் ஒருவன் இதுவா இருக்கானோ, எவன் ஒருவன் மற்றவர்களை சேவை புரியறதுக்கு தெரியுமோ, அவனாலதான் இந்த செழிப்பான பூமியை வந்து அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோம். அதுல என்ன ஆறுது, தத்ர சாரு ரூப வியங்கிய பிரதீதிரேவ பிரயோஜிகா, அழகான ஒரு வியங்கியார்த்தம் தான் தெரியணும், செழிப்பா இருப்பாம நல்ல செல்வத்தோட இருப்பாங்கிற ஒரு வியங்கியார்த்தம் தான் நமக்கு தேவை அந்த இடத்துல. அந்த வியங்கியார்த்தத்துக்கு பிரயோஜிக்காவா எனக்கு லட்சணா இருக்கு. ததா விதே அபி விஷயே குணவிருத்தௌ சத்யாமபி துவனி வியவஹாரா ஏவ யுக்தி அனுரோதி, லட்சணா இருந்தா கூட எனக்கு வந்து வியங்கியார்த்தம் தெரியறது துவனி மூலியமாகதான். தஸ்மாத் அவிவக்ஷித வாச்சிய துவனோ துவயோரபி பிரபேதயோகோ வெஞ்சகத்துவ விசேஷ அவிசிஷ்டா குணவருத்தி நது தத் ஏகரூபா, அது முக்கியம், நது தத் ஏகரூபா, எந்த எந்த ஆஸ்பெக்ட் எடுத்துட்டாலும், அதாவது அர்த்தாந்திர சங்கிரமிதமா இருக்கட்டும் அத்தியந்த திரஸ்கிருதமா இருக்கட்டும், ரெண்டுத்திலயுமே எனக்கு வந்து அவிசிஷ்டான குணவருத்திக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. குணவருத்தி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ், ஏகரூபா இல்ல, வெஞ்சகத்துவம்ங்கிறது டிஃபரெண்ட் தான் அப்படிங்கிற, அது வந்து சஹிருதய ஹிருதய ஆஹ்லாதினி பிரதீயமானா பிரதீதி ஹேதுத்வாது விஷயாந்தரே தத் ரூபசூன்யாயாக தர்சனாது. இது வந்து ரொம்ப அழகாவும் இருக்கு. இல்ல கடைசியில வந்து அது வந்து சஹிருதயனோட இதுதான் கடைசியில, என்ன பண்ணாலும் கடைசியில சர்வம் பிராக் சூசிதமபி ஸ்புடதரம் பிரதீதயே புனருக்தம், இதெல்லாம் இன்னும் கிளாரிட்டியோட உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் திருப்பி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற. அடுத்தது வந்து சப்தார்த்த யோகோ தர்மத்துல என்ன வித்தியாசம்ங்கிறத ஆரம்பிக்க போற, சரியா? இது வேணா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாமா?